எலியாவும் எலிசாவும். அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் போட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12 ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றான். அதற்கு அவன், போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றான். அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஓர் ஏர்மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமுட்டுகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். கர்த்தர் எலியாவிடம், எலிசாவை தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு என்று 3வது காரியமாக சொல்லுகிறார். ஆனால் எலியாவோ எலிசாவை முதலாவதாக சந்திக்கிறார். எலியா அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை காண்கிறார். எலிசா 12 ஏரை ஓட்டிக் கொண்டிருக்கிறார். எலியா அவர் இருக்கும் இடம் மட்டும் போய் அவர் மேல் தன் சால்வையை போடுகிறார். எலிசா எலியாவை பின்பற்ற வேண்டும் என்பதற்கு இது அடையாளம். எலிசா உடனடியாக எலியாவை பின்பற்ற ஆயத்தமாய் இருக்கிறான். ஜனங்களுக்கு தன் ஏர்மாட்டை அடித்து சமைத்து விருந்து செய்து எலியாவுக்கு ஊழியம் செய்ய அவன் பின்னாலே செல்கிறான். எலியா எலிசாவை தன்னுடைய ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ண வேண்டும். கர்த்தருடைய ஊழியத்தை எலிசாவை போன்ற நல்ல மனுஷனுடைய கரத்திலே ஒப்படைப்பது எலியாவுக்கு மிகவும் சந்தோஷமாய் இருக்கிறது. எலியா தன்னை சந்திக்க வருவார் என்று எலிசா எதிர்பார்க்கவில்லை. எலியா வரும்போது எலிசா தன்னுடைய வயலிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார். எலிசா எலியா வரும்போது வேதம் வாசிக்கவில்லை, ஜபம் பண்ணவில்லை, கர்த்தருக்கு பலி செலுத்தவில்லை. அவர் 12 ஏரை ஓட்டிக் கொண்டிருக்கிறார். நிலத்தில் உழுது விவசாய வேலை செய்கிறார். எலிசா பெருநிலத்திற்கு சொந்தக்காரர். அவருக்கு ஏராளமான மாடுகளும் எருதுகளும் வேலைக்காரரும் இருக்கிறார்கள். எலிசா ஒரு எஜமானா இருந்தாலும் அவர் வேலை செய்யாமல் சும்மா இருக்கவில்லை. அவர் 12 ஏர் பூட்டி ஒழுகிற எஜமானா இருந்தாலும் அவரும் 12 ஏரை ஓட்டிக் கொண்டிருக்கிறார். நாம் இந்த உலகத்தில் கண்ணியமான வேலை செய்வதனால் கர்த்தருக்கு ஊழியம் செய்யக்கூடாது என்று ஒதுங்கி போய்விடக்கூடாது. எல்லோரும் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தருடைய ஊழிய அழைப்புக்கு எல்லோரும் கீழ்ப்படிய வேண்டும். எலிசா தன்னுடைய நிலத்தை உழுது விவசாயம் செய்து இஸ்ரவேல் ஜனத்தாரை போஷிப்பதற்காக தன்னுடைய நிலத்திலே தானியத்தை விதைக்கிறார். விவசாயம் ஜனங்களுக்கு பிரயோஜனமுள்ள வேலை. எலிசா தன்னுடைய நிலத்திலே தானியத்தை விதைத்தாலும் கர்த்தருடைய வசனத்தை இஸ்ரவேல் ஜனத்தாருடைய இருதயத்திலே விதைப்பதற்கு கர்த்தர் எலிசாவை தேர்ந்தெடுத்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீன்களை பிடித்துக் கொண்டிருந்தவர்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக தெரிந்து கொண்டார். கர்த்தருடைய ஊழிய அழைப்பு மிகவும் விசேஷமானது. இது வல்லமையுள்ள அழைப்பு. கர்த்தருக்கு ஊழியம் செய்வது மிகப்பெரிய பாக்கியம். எலியா எலிசா இருக்கும் இடம் மட்டும் போய் அவர் மேல் தன் சால்வையை போடுகிறார். தன்னுடைய சிநேகத்திற்கு அடையாளமாக எலியா அவர் மீது சால்வையை போடுகிறார். எலியா எலிசாவை தன்னுடைய பராமரிப்புக்கு கீழ் ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளமாக அவர் மீது சால்வையை போடுகிறார். எலியா இனிமேல் தன்னுடைய சால்வையின் கீழ் எலிசாவுக்கு ஆவிக்குரிய சத்தியங்களை உபதேசம் பண்ணுவார். எலியாவினிடத்தில் உள்ள பரிசுத்த ஆவியானவர் எலிசாவின் மீதும் தங்கியிருப்பார் என்பதற்கு இது அடையாளம். எலியா தன்னுடைய மேன்மையில் ஒரு பகுதியை எலிசாவுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். மோசே தன்னுடைய மேன்மையில் ஒரு பகுதியை யோசுவாவுக்கு பகிர்ந்து கொடுத்தார். இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன் கணத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு. எண்ணாகமும் 27:20. எலியா பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அவருடைய சால்வை கீழே விழுந்தது. அதை எலிசா பிடித்துக் கொள்கிறார். பின்பு அவன் எலியாவின் மேல் இருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேல் இருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது இரு பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். எலியா எலிசாவின் மேல் தன் சால்வையை போடுகிறார்.
அப்பொழுது எலிசா தன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகு ஓடுகிறார். அவர் காலதாமதம் பண்ணாமல் எலியாவை பின்பற்ற ஆயத்தமாக இருக்கிறார். கர்த்தருடைய தெய்வீக கரம் எலிசாவின் இருதயத்தை தொடுகிறது. எலியா எலிசாவின் மேல் தன் சால்வை போட்டபோது அங்கே பிரத்யட்சமான அற்புதம் எதுவும் நடைபெறவில்லை. ஆனாலும் எலிசா தன்னுடைய விவசாய வேலையை விட்டுவிட்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய தன்னை அர்ப்பணிக்கிறார். எலிசா எலியாவிடம், நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவுகளும், அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்று சொல்லுகிறார். அதற்கு எலியா எலிசாவிடம், போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்று சொல்லுகிறார். தன்னோடு கூட ஊழியத்திற்கு வருமாறு எலியா எலிசாவை கட்டாயப்படுத்தவில்லை. கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்றால் எலிசாதான் தன்னை பற்றி தீர்மானம் பண்ண வேண்டும். எலிசா முதலாவதாக அமர்ந்திருந்து செல்லும் செலவை கணக்கு பார்க்க வேண்டும். அதன் பின்புதான் அவர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு எலியாவின் பிறகே போக வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மனப்பூர்வமாய் ஊழியம் செய்ய வேண்டும். யாரும் கட்டாயமண்ணி செய்யப்படுகிற ஊழியம் ஆசீர்வாதமாய் இருக்காது. கர்த்தர் நமக்கு சுயாதீன சித்தத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து நாம் கர்த்தருடைய ஊழியத்திலே பங்கு பெற வேண்டும். எலிசா எலியாவை பின்பற்றி போவதற்கு முன்பாக தன்னுடைய ஜனங்களுக்கு ஒரு விருந்து கொடுக்கிறார். எலிசா எலியாவை விட்டு போய் ஓர் ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமுட்டுகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுக்கிறார். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு எலிசா எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவருக்கு ஊழியம் செய்கிறார். எலிசா ஐஸ்வர்யவானாய் இருந்தாலும் அவரிடத்தில் உலக சிநேகம் இல்லை. திரளான சம்பத்துக்களையும் ஐஸ்வர்யங்களையும் வைத்திருக்கிறவர்கள் அவைகளை வெறுத்து ஒதுக்கிவிட்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய சீக்கிரத்தில் முன்வரமாட்டார்கள். ஆனால் எலிசாவோ எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எலியாவை பின்பற்றி போக ஆயத்தமாயிருக்கிறார். எலியா எலிசாவை கட்டாயம் பண்ணவில்லை. ஆனாலும் எலிசா எலியாவுக்கு ஊழியம் செய்ய ஆயத்தமாகிறார். எலிசா எலியாவுக்கு செய்த ஊழியத்தை பற்றி எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எலிசா ஊழியம் கொள்ளவில்லை, அவர் ஊழியம் செய்கிறார். மற்றவர்களுக்கு போதிக்கிறவர்கள் முதலாவது கற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்க வேண்டும். மற்றவர்களை உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்து ஆளுகை செய்ய விரும்புகிறவர்கள் தங்களுக்கு தாழ்மையான ஸ்தானத்தை தெரிந்து கொண்டு அநேகருக்கு பணிவிடை செய்ய வேண்டும்.